அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் வந்து 63 நாயன்மார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு நாயன்மாரும் குருபூஜையே நம்ம ஒவ்வொரு ஒரு பதிவாக பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து மொத்தமாக எல்லா வரலாறும் பார்க்க போகிறது கிடையாதுங்க. 63 நாயன்மார்கள் யார், அவங்க யார் வழிவகுத்தாங்க, 63 நாயன்மார்களுக்கு முன்னாடி இருக்கிற தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் யார், அவங்களுடைய அமைப்பு என்ன, அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனால் வந்து அவரால் வகுக்கப்பட்ட அந்த நாயன்மார் என்ன, அதுக்கப்புறம் எப்படி 63 ஆச்சு அப்படின்றத நம்ம சும்மா ஒரு ரத்தன சுருக்கமாக நம்ம பார்ப்போங்க. இப்போ வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அவர் வந்து 63 நாயன்மார்களை வரிசைப்படுத்தலை. அவர் வரிசைப்படுத்தின முதல் தொகுப்பு வந்து 60 நாயன்மார்கள் தான் இருந்தாங்க. முதல் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிவபெருமானுடைய மறு அவதாரம் அப்படின்னு அவர் பிம்பம் அப்படி சொல்லலாம். சிவபெருமானா சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அதனுடைய அப்படியே அதனுடைய ஜெராஸ் காப்பி அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் தான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார். சிவபெருமானால் உலோகத்துக்கு அனுப்பப்பட்டு 63 நாயன்மார்களின் தொகுப்பு அவரால் எடுக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அதே மாதிரி அவர் வந்து முதல் தொகுப்பு 60 நாயன்மார்கள் தான் அவர் தொகுத்தினார். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த நம்பியாண்டார் நம்பியடிகள் தான் என்ன பண்ணார், சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அதில் சேர்த்து அவருடைய தாய் தந்தையரையும் சேர்த்து மொத்தம் 63 ஆக்கினார். அதுக்கப்புறம் சேக்கிழார் வந்து பெரிய புராணம் என்ற தொகுப்பாக அதை தொகுத்தார். இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறோடு சேர்ந்து அது ஒரு பெரிய வரலாறாக அவர் சேக்கிழார் தான் இதை பெரிய விஷயத்தை கொண்டு வந்தார். இந்த பெரிய புராணத்தோட முக்கிய அம்சம்னா சிவனடியார்கள், சிவனை விட சிவன் அடியார்கள் தான் இதில் முக்கியமாக பேசப்படுபவர்கள் இந்த வரலாறில். அதே மாதிரி நமக்கு இந்த தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிதம்பரத்தில் வந்து நடராஜர் பெருமாருக்கு கைங்கரியம் பண்ணுறவங்க, அதாவது தீட்சிதர்கள் தான் இவங்க தில்லைவாழ் அந்தணர்கள். இவங்க சிதம்பரத்திலே இருப்பாங்க, இவங்க நாயன்மார்களில் வரமாட்டாங்க. இவங்க வந்து அவர் நடராஜருக்கு அபிஷேகம் ஆராதனை அங்கே என்னென்ன வந்து பண்ணணுமோ பூஜைகள் எல்லாத்தையும் வழிவகுக்கிறவங்க தில்லைவாழ் அந்தணர்கள் தான். மொத்தம் 3000 பேர் அப்படி சொல்லுவாங்க. இவங்க பரம்பரையில் வழி வந்தவங்க தான் இன்னும் வந்து அங்கே பூஜைகள் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அவங்க தான் வந்து தில்லைவாழ் அந்தணர்கள். இந்த தில்லைவாழ் அந்தணர்களை யார் வந்து சொன்னாங்க வரிசைப்படுத்தினாங்கன்னா எல்லாமே அவர் நடராஜர் தான், சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் தான். சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட முதல் அடியை எடுத்து கொடுத்து அவங்கள பற்றி பாடு அப்படின்னு சொன்னதே வந்து சிவபெருமான் தான். சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட என்ன சொல்லணும்னா தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியார்க்கு அடியேன் அப்படின்னு அடியை எடுத்து கொடுத்து முதல் அடியை எடுத்து கொடுத்து அதன் மூலயமாக அவர் பாடுற முதல் பாடு இந்த பாடல் வந்து இந்த தில்லைவாழ் அந்தணரை பற்றி தாங்க. எப்படி வந்து வைணவத்துக்கு ஒரு ஸ்ரீரங்கமோ சைவத்துக்கு வந்து சிதம்பரங்க, 4000 திவ்ய பிரம்மத்தில் கூட 742 பாசுரத்தில் உங்களுக்கு வந்து தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப வந்து இந்த வரலாறு ரொம்ப எளிமையானது, ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இவ்வளோதாங்க, 60 தான் முதல் தொகுத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதுக்கப்புறம் வந்து நம்பியாண்ட நம்பியடிகள் தான் 63 ஆக்குனார். இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ 64வதாக ஒருத்தரை வந்து நாயன்மாரெலாம் கொண்டாடுறாங்க. அது யார் தெரியுமா, அது நம்ம திருவள்ளுவர் தாங்க. எவ்வளோ அருமை தெரியுமா, அவருடைய திருக்குறள் வந்து காலத்தால் அழியாதது, எந்த காலத்துக்கும் யுகயுகமாக அது அப்படியே நிலச்சி நிற்கும், எல்லா வாழ்க்கை தத்துவங்களும் அடங்கியதுங்க அந்த திருக்குறள். அதை வந்து 64வதாக கொண்டாடுறாங்க. என்னை கேட்டால் அது முதல் நாயன்மாராக கூட அதை கொண்டாடலாம் திருவள்ளுவரை. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது அந்த திருக்குறள். அதான் இப்போ சில இடங்கள் வந்து 64வதாக அதை வந்து இந்த விழாவாக கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த திருக்குறள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இது கூகுளில் சர்ச் பண்ணும்போது அதில் இருந்துச்சு. அதனால் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க. அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 63 நாயன்மார்கள். இப்போ இந்த 63 நாயன்மார்களை நம்ம அவங்க வந்து அவங்களுடைய நட்சத்திரம் குரு பூஜையை மட்டும் இப்போ நம்ம முத பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட வரலாறை சும்மா அப்படி சுருக்கமாக பார்ப்போங்க. முத சித்திரை பரணி சிறுத்தொண்ட நாயனார், சித்திரை ரோகிணி மங்கையர்க்கரசி அம்மையார், சித்திரை சித்திரை இசை ஞானியார், சித்திரை திருவாதிரை விரன் மிண்ட நாயனார், சித்திரை சுவாதி திருக்குறிப்பு தொண்ட நாயனார், சித்திரை சதயம் திருநாவுக்கரசு நாயனார், வைகாசி பூசம் நமி நந்தி அடிகள் நாயனார், வைகாசி பரணி கழற்சிங்க நாயனார்.
வைகாசி ஆயில்யம் சோமாசி மார நாயனார். வைகாசி மூலம் திருஞான சம்பந்த நாயனார். வைகாசி மூலம் முருக நாயனார். வைகாசி மூலம் திருநீல நக்க நாயனார். வைகாசி மூலம் திருநீல கண்ட யாழ்ப்பாண நாயனார். ஆணி பூரம் அமர்நீதி நாயனார். ஆணி ரேவதி ஏர்கோன் கலிக்காம நாயனார். ஆடி கிருத்திகை புகசோழ நாயனார். ஆடி கார்த்திகை மூர்த்தி நாயனார். ஆடி திருவாதிரை கூற்றுவ நாயனார். ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி நாயனார். ஆடி சுவாதி சேரமான் பெருமான் நாயனார். ஆடி கேட்டை கலிய நாயனார். ஆடி கேட்டை கோட்புலி நாயனார். ஆவணி பூசம் செருந்துணை நாயனார். ஆவணி ஆயில்யம் அதிபத்த நாயனார். ஆவணி ஆயில்யம் புகழ்துணை நாயனார். ஆவணி மகம் இளையான்குடி மார நாயனார். ஆவணி அனுஷம் குளச்சிறை நாயனார். ஆவணி மூலம் குங்குலிய கலைய நாயனார். குங்குலிய நாயனார். புரட்டாசி அஸ்வினி உருபத்ர பசுபதி நாயனார். புரட்டாசி ரோகிணி திருநாளை போவார் நாயனார். புரட்டாசி சதயம் நரசிங்க முனையரை நாயனார். புரட்டாசி உத்திராடம் ஏனாதி நாயனாசி அஸ்வினி திருமூல நாயனார். ஐப்பசி பரணி நின்றசிர் நெடுமாற நாயனார். ஐப்பசி பூசம் சக்தி நாயனார். சக்தி நாயனார். ஐப்பசி கார்த்திகை இடங்கழி நாயனார். ஐப்பசி அனுஷம் பூசலார் நாயனார். ஐப்பசி மூலம் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். கார்த்திகை கார்த்திகை கணம் புல்ல நாயனார். கார்த்திகை உத்திரம் மெய்ப்பொருள் நாயனார். கார்த்திகை அஸ்தம் அநாய நாயனார். கார்த்திகை மூலம் மூர்க்க நாயனார். கார்த்திகை பூராடம் சிறப்புலி நாயனார். மார்கழி திருவாதிரை சடைய நாயனார். மார்கழி உத்திரம் இயற்பகை நாயனார். மார்கழி சுவாதி மான கஞ்சார நாயனார். மார்கழி ரேவதி வாயிலார் நாயனார். தை மிருகசிரிடம் கண்ணப்ப நாயனார். தை திருவாதிரை அறிவாட்டய நாயனார். தை உத்திரம் சண்டேஸ்வர நாயனார். தை விசாகம் திருநீல கண்ட நாயனார். தை சதயம் அப்பூதியடிகள் நாயனார். தை ரேவதி கலிகம்ப நாயனார். மாசி அஸ்தம் எரிபத்த நாயனார். மாசி சதயம் கோ செங்கோட்சோழ நாயனார். மாசி பூராடம் காரி நாயனார். பங்குனி ரோகிணி நேச நாயனார். பங்குனி திருவாதிரை கணநாத நாயனார். பங்குனி பூசம் முளையடுவார் நாயனார். பங்குனி சுவாதி காரைக்கால் அம்மையார். பங்குனி சதயம் தண்டி அடி கணா நாயனார். இப்போ நம்ம 63 நாயன்மார்களை பற்றி அவங்களுடைய வரலாறு ரத்தன சுருக்கமாக பார்ப்போம். அப்பூதி அடிகள். அப்பூதி அடிகள் அப்பரை தன் குருவாக வழிபட்டார். அவருடைய பக்தியினால் அவர் தன் மகன்களுக்கு கூட தன் குடும்பத்துள்ள எல்லாருக்கும் அவருடைய திருநாவுக்கரசரின் பெயர் தான் வைத்தார். ஒரு முறையாக அவர் பெயர் அப்பர் வந்து அவர் வீட்டுக்கு வரும்போது உணவளித்தெல்லாம் செய்யும்பொழுது அவர் மகன் நாகப்பாம்பு கடித்து இறந்து போகிறார். அப்புறம் அப்பருடைய திருவுருவால் அவர் பிடித்துக் கொள்கிறார். அதுக்கப்புறம் திருநீலநக்கர் இவர் மற்றும் ஒரு நாயனார். இவர் வந்து சைவ பக்தர். இவரும் சிவன் மீது அலாதியான அன்பு கொண்டு வருவார். இவர் அன்பு எப்படின்னா சிலந்தியை அகற்றுவது, அதாவது சிவன் மேலே இருக்க
சிலந்தியை அகற்றுவதற்காக அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, வாயால் ஊதிய சிலந்தியை அகற்றுறாங்க. அதை பார்த்தனோ கோவம் வந்து அவர் என்ன பண்ணுறார், அந்த கோயிலையே விட்டுட்டு வந்துடுறார். ஒரு இரவு முழுதும் அந்த கோயிலையே அவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவர் சிவபக்தி உடையவர். அதுக்கப்புறம் சிவர் அவரது கனவில் தோன்றி அவரது மனைவி சரியானதாக செஞ்சாங்க, நீ வந்து தப்பு செய்யாதே, போய் உன் மனைவியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைத்ததாக ஒரு கதை இருக்கிறது. நமி நந்தி அடிகள். நமி நந்தி அடிகள் வந்து சமண சமயம் சமூகத்தில் பரவி இருந்த காலத்தில், அந்த காலத்தில் அவர் சிவன் மீது கொண்ட பக்தியின் விளைவாக எலி அற்புதங்கள்லாம் செஞ்சு காண்பித்து அதன் மூலமாக பலரை வந்து சைவ சமயத்துக்கு தழுவ செய்ததாக கூறப்படுகிறது. அத்தகைய ஒரு கதையில் அவர் நெய்யிக்கு பதிலாக தண்ணீரை மட்டுமே பயன்படுத்தி சிவனுக்கு விளக்கேற்றியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அடுத்து திருஞான சம்பந்தர். பாலயோகியான சம்பந்தர் வந்து எல்லா நாயன்மார்களிலும் ஒளிரும் ஒளியாக இருக்கிறார். மிக இளம் வயதிலே அவர் தனது தந்தையினுடைய தோள்களில் சிவனை பாட்டு பாடியே எல்லா கிராமங்களுக்கு சென்றதாக வரலாறு கூறப்படுகிறது. அவரது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கதையில் வந்து அவர் தனது திருமணத்தின் போது 3000 பேர் தங்கள் உடலை துறந்து முக்தி நிலையை அடைவதை அவர் வந்து சாத்தியமாக்கினார் என்று கூறப்படுகிறது. அவர் திருமணத்தின் போது வந்த எல்லாருமே சிவலோக பதவி அடைந்தார் என்பது ஒரு வரலாறு இருக்கிறது. திருமூலர். திருமூலர் ஒரு தமிழ் சைவ மறைஞானி, எழுத்தாளர் மற்றும் 18 சித்தர்களில் ஒருவர். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் மூலமாக அவர் ஒரு மாடு மேய்ப்பவரின் உடலில் புகுந்து கொண்டதாக கூறப்படுகிறது. துரதிருஷ்டவசமான சூழ்நிலையில் அவர் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் இது மாறு வேடத்தில் ஒரு ஆசீர்வாதமாக இருந்ததாக கருதப்படுகிறார். ஏனெனில் அவர் சைவத்தினுடைய சாரத்தை அருகில் உள்ள கிராமங்களுக்கும் மற்றும் நகரங்களுக்கும் உள்ள எளிய மக்களுக்கு சுலபமாக அவர் வந்து பரப்ப முடிந்தது. அதனால் அவருக்கு இந்த உடம்பு, இந்த மாடு மேய்ப்பனுடைய உடம்பு வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர் விரும்பி அதில் இருந்து கொண்டார். தண்டி அடிகள் நாயனார். தண்டி அடிகள் நாயனார் ஒரு பார்வையற்ற சிவபக்தர். பெரும்பாலும் ஜெயினர்களுடைய செல்வாக்கின் கீழ் இருந்த ஒரு கோயில் நகரத்தில் அவர் ஒரு புனிதமான ஒரு கோயிலை அவரே உருவாக்கினார். தனியாக இந்த வேலையை செய்தார். அக்காலத்தில் ஆண்ட அரசர்களால் விரைவில் முடிக்கப்பட்டது. மூர்க்க நாயனார். மூர்க்க அல்லது பொல்லாத, கடுமையான மற்றும் வன்புரை நாயனார் என்று பெயர் சொல்லலாம். இவர் 63 நாயன்மார்களும் மிகுந்த வசை பெயர் எடுத்தவர். இவர் பணக்காரர்களுடன் சூதாடினார். மேலும் அந்த செல்வத்தை தனது சக சிவபக்தர்களுக்கு உணவளிக்க பயன்படுத்தினார். சிவ தொண்டுக்கு தான் பயன்படுத்தினார். சில சமயங்களில் சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தாத சூதாட்டக்காரர்களை கத்தி முனையில் பிடித்து அவர்களை மிரட்டி கூட பணம் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க மூர்க்க நாயனார். சோமாசி மார நாயனார். சோமாசி மாறர் ஒரு பிராமணர் மற்றும் ஒரு கோயில் பூசாரி. இவர் சோம யாகங்கள் பயிற்சி இருந்தார். இது இவருக்கு சோமாசி என்ற பெயரை தந்தது. அப்போதுள்ள ஜாதி விதிகளை பற்றி இவர் அதிகம் கவலைப்படவில்லை. இவர் பிராமணர் அல்லாதவருடன் பழகினார். அது அந்த காலத்தில் தடை செய்யப்பட்டது. ஆனாலும் அவர்களுக்கு சேவை செய்தார், அவர்களை கவனித்துக் கொண்டார். சாக்கிய நாயனார். இவர் வந்து பௌத்தராக இருந்து பின் சைவராக மாறியவர். இவர் சிவனிடம் எதையும் காணிக்கையாக செலுத்த முடியும் என்ற பக்தி இருப்பவர். அதனால தான் அவர் என்ன பண்ணுவார், டெய்லி சிவலிங்கத்தின் மேலே ஒரு கல்லை போட்டுட்டு தான் போவார். அந்த கல்லே அவர் நைவேத்தியமாக நினச்சிக்குவார். அதனால் அவர் இதை காணிக்கையாக நினைப்பார். அதனால் உணவு போட்டால் தான் அவர் உணவு உட்கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு இவர் உறுதிப்பாடாக இருப்பவர். சாக்கிய நாயனார். சிறப்புலி நாயனார். சிறப்புலி நாயன் வந்து ரொம்ப பெருந்தன்மையுடையவர், பெருந்தன்மையுடைய துறவியாக இருந்தார். இவர் வந்து ரொம்ப பிரபலம் அடைந்த பிராமணர்லாம் சிவபக்தர்கள் எல்லாரையுமே கூப்பிடுவார். சிறப்புலி பெருந்தன்மையுள்ள துறவியாக இருந்ததற்காகவே பிரபலமடைந்த ஒரு பிராமணர். இவர் சிவபக்தர்களை தனது வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவளித்து திரும்பி செல்கின்ற போது வெறுங்கையோடன் அனுப்ப மாட்டார். ஏதாவது கொடுத்து தான் அனுப்பிவிடுவார். சிறு தொண்ட நாயனார். சிறு தொண்டர் சோழப்படையின் முன்னாள் தளபதி. மன்னரனுடைய உத்தரவின் பேரில் தான் இவர் என்ன பண்ணார், வன்முறையை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் இறங்கினார். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் சிறு தொண்டரும் அவரது மனைவியும் பசித்த சிவபக்தர்களுக்கு உணவளிக்க தங்கள் ஒரே மகனின் உயிரை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதயத்தை பிளக்கும் ஒரு செயலில் குழந்தையின் முழு விருப்பத்துடன் பெற்றோர்கள் குழந்தையினுடைய உயிரை கொடுத்து பக்தரின் பசியை போக்கினார் என்று வரலாறு கூறுகிறது. சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் கேரளாவைச் சேர்ந்த மன்னன். ஒருமுறை இவர் ஒரு கோயிலுக்கு சென்று சிவனுக்கு தினசரி அர்ப்பணைகளை கொடுத்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருந்தார். திரும்பி வரும் வழியில் வெள்ளை மணலுடன் சேறு பூசப்பட்ட ஒரு சலவைக்காரனை கண்டார். அச்சலவைக்காரனை பார்த்து விபூதி அல்லது புனித சாம்பல் பூசப்பட்ட சிவபக்தர் என்று நினைத்த அளவுக்கு சேரமான் என்ன பண்ணார், கீழே இறங்கி அவருக்கு வந்து மரியாதை செலுத்தி சால்வை போத்தார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கிறது. கணநாத நாயனார். தமிழ்நாட்டில் சீர்காழியில்
கணநாதர் ஒரு எளிய பக்தி மிகுந்த பிராமணர் மற்றும் சிவபெருமானுடைய சிறந்த பக்தர் ஆவார். மக்கள் அவருடைய நல்ல ஒழுக்கத்தையும் பக்தியும் பாராட்டி அவரிடம் ஆலோசனை கேட்க வந்தனர். அவர்களின் திறமைக்கேற்ப கோவிலில் சில எளிய செயல்பாடுகளை அவர் தவறாமல் வழங்கினார். கோவிலை சுத்தம் செய்து மாலை அணிப்பவர்கள், அணிவிப்பாங்க, சில பேர் தோட்டத்தில் வேலை செய்வாங்க, சில பேர் கோவில்களை விளக்கேற்றுவார்கள். எனவே மற்றவர்களுடைய அவருக்கு என்ன வேலை தெரியுமோ அவங்களுக்கு வேலையை கொடுத்து அவர் சிவத்தொண்டில் ஈடுபடுத்தி வந்தார். கூற்றுவ நாயனார். இந்த துறவி ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் மற்றும் சிவபெருமானின் மிகுந்த பக்தி கொண்டவர். சோழ பாண்டிய ராஜ்யங்களில் பல இடங்களில் கூற்றுவர் கைப்பற்றினார். ஆனால் அப்பலர் அவரை மன்னராக ஏற்க மறுத்துவிட்டனர். சிவன் மீது அவருக்கு இருந்த ஒரே பக்தி, அதனால் அவர் தீவிர பக்தியை கண்டு சிவனே என்ன பண்ணார், கூற்றுவருடைய தலையில் தனது கால்களை வைத்து அவரை மன்னராக முடிசூட்டினார் என்று வரலாறு கூறுகிறது. புகழ் சோழ நாயனார். புகழ் சோழன் ஒரு மன்னன் மற்றும் சிவபக்தர். அவரது ராஜ்யத்தில் அனைவராலுமே அவர் நேசிக்கப்பட்டார். ஒருமுறை அவரது படை வீரர்கள் ஒரு சிவபக்தரை தவறுதலாக கொன்றுவிட்டனர். இதை பார்த்த புகழ் சோழன் பக்தனை கொன்ற அந்த செயலில் பாவம் இருப்பதாக உணர்ந்து நெருப்பில் இறங்கி தன் உயிரை துறந்தார் என்பது வரலாறு. நரசிங்க முனையறையார் நாயனார். நரசிங்க முனையறையார் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியின் தலைவரும் ஒரு சிறந்த சிவபக்தரும் ஆவார். அவர் தமது இல்லத்தில் வரும் எந்தவித பக்தரையும் வரவேற்பதில் பெயர் பெற்றவர். மேலும் அவர்கள் ஒருபொழுதும் வெறுங்கையோடும் திரும்பிச் செல்லாமல் பார்த்து கொண்டார். ஒருமுறை நிர்வாண துறவி ஒருவர் சிவபெருமானின் நினைவாக அவர் ஏற்பாடு செய்திருந்த பூஜையில் வந்து செயல் கலந்து கொள்ள வந்தார். மிகுந்த பயபக்தியுடன் அவர் எல்லாரையும் வரவேற்று சகபக்தரை போல வரவேற்று மேலும் அவருக்கு சிறிய ஒரு தங்கத்தையும் யாசகமாக வழங்கினார். அதிபத்த நாயனார். அதிபத்தர் நாகப்பட்டினத்தில் பிறந்த எளிய மீனவர். சிவனுக்கு அவர் பிடிக்கும் மீன்லேருந்து ஒன்றை காணிக்கையாக விடுவதே சபதம் கொண்டிருந்தார். எந்த முதல் கிடைக்கிற மீன் அவனை கொடுத்துறேன்னு சபதம் போட்டிருந்தார். அதே மாதிரி இப்போ பல நாட்கள் வந்து ஒரே ஒரு மீன் தான் கிடைக்கும், அந்த மீனையும் அவர் கடலில் விட்டுட்டு பட்டினியாக இருந்திருக்கிறார். அந்த மாதிரி சில நாட்கள் ஒரு நாள் வந்து ஒரே நாள் தங்க மீன் ஒன்று மட்டும் கிடச்சிச்சு. அப்போ கூட பாருங்கள், அந்த தங்க மீனையும் அவர் தண்ணியில் விட்டுட்டார் என்பது வரலாறு. கலிக்கம்ப நாயனார். ஒரு நாள் இவரது முன்னாள் உதவியாளர் ஒரு பக்தர் வேடத்தில் இவர் வீட்டுக்கு வந்தார். அப்போ கலிக்கம்பர் வழக்கம் போல் அவருடைய கைகாலெலாம் கழுவிட்டார். ஆனால் மனைவி வந்து, இவங்க நமக்கு முன்னால் உதவியாளராக தானே இருந்தார், இவர் கைகாலை கழுவக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துடுறாங்க. அப்புறம் உணவு பரிமாறும் பொழுதும் அவங்க பரிமாறலை. இதை பார்த்தோன்னா ரொம்ப கோபம் கொள்றார் கலிக்கம்பர். அவர் என்ன பண்ணார், உடனே தன்னுடைய மனைவி கையை வெட்டார். இதன் மூலயமாக அவருடைய சிவத்தொண்டு சிவனடியார்கள் மீதிருந்த அளவு கடந்த பக்தி நமக்கு புரிகிறது. கலிய நாயனார். தியாகராஜர் கோயிலுக்கு புகழ் பெற்ற தமிழ்நாட்டின் தற்போதைய சென்னை பகுதியை சேர்ந்த கலியர் என்ற எண்ணெய் வியாபாரி. விளக்குகளில் எண்ணெய் தீர்ந்து போன போது அவர் இரத்தத்தால் அதை நிரப்ப அவர் தனது தொண்டையே வெட்ட தயாராக இருந்ததாக கூறப்படுகிறது. சக்தி நாயனார். சக்தி நாயனார் தீவிர சிவபக்தர். சிவனை பற்றியோ அல்லது அவர் பக்தர்களை பற்றியோ யார் தவறாக பேசினாலும் அவர்களது நாக்கை அறுத்து விடுவார். அந்த அளவுக்கு இவர் சிவபக்தி உடையவர். அவர்கள் நாக்கை வலுக்கட்டாயமாக இழுத்து அறுத்து விடுவார் என்று கூறப்படுகிறது. அதனால் இவருக்கு வந்து சக்தி நாயனார் என்று பெயர். ஐயடிகள் காடவர்கோன். ஐயடிகள் காடவர்கோன் ஆன்மீக பாதையில் செல்வதற்காக தன் செல்வத்தையும் அரசையும் துறந்த மன்னன். இவர் தனது மகனுக்கு முடிசூட்டினார். பின்னர் சிவன் கோயில்களுக்கெல்லாம் யாத்திரை சென்றார். எங்கு சென்றாலும் சிவன் மீது தமிழ் பாடல்களை இயற்றினார். பல சிவாலயங்களுக்கு வழிபட்டு சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலை அடைந்து அங்கே நேரத்தை கழித்து முக்தி அடைந்தார். கணம் புள்ளார் நாயனார். கணம் புள்ளர் ஒரு புல் வெட்டும் தொழிலாளி. சிவன் கோயில்களுக்கு விளக்கு திரிக்கு பயன்படுத்தப்படும் சிறப்பு கணம்புல்லை விற்று வந்தார். ஒருமுறை சிவனுக்கு தீபம் ஏற்று போதுமான நெய் இல்லாத போது அவர் தனது தினசரி கடமையை செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டு தனது தலைமுடியையே தானே பற்ற வைத்து கொண்டதாக கூறப்படுகிறது. காரி நாயனார். கவிஞர், துறவி. இது ஒரு சிறந்த சிவபக்தர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த அறிஞரும் கூட. சிவனை பற்றி பல நூல்களை எழுதியுள்ளார். இவரது இலக்கிய அர்ப்பணிப்புகளை பாராட்டும் வகையில் காரிக்கு அதிகமான வெகுமதி அளிக்கப்பட்டது. அவர் கோயில்களுக்கு கட்டவும் சக சிவ பக்தர்களுக்கு சேவைக்கும் சிவ தொண்டுக்குமே அது செலவு செய்தார். நின்ற சீர் நெடுமாற நாயனார். நின்ற சீர் வந்து மதுரையை ஆண்ட மன்னர். இவருடைய மனைவி வந்து மங்கையர்க்கரசி. இவங்களும் ஒரு நாயன்மார். சமணராக இருந்து சைவராக மாறியவர் ஒருமுறை தீராத நோயால் அவதிப்பட்டு ஒரு கூண் முதுக்காரராக மாறுகிறார். அப்போ இரண்டுமே சம்பந்தனுடைய அற்புத சிகிச்சையால் குணமானது. அதன் பிறகு இவர் சிவ தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார்.
வாயிலார் நாயனார் சிலை வழிபாட்டின் மீது அவநம்பிக்கையின் காரணமாக வாயிலார் தனது முழுமையான எண்ணத்தின் மூலமாக மனத்திலே அவர் தன்னுடைய கடவுளுக்கு கோயில் கட்டினார். கோயில் கட்டி கும்பாபிஷேகமும் நடத்தினார். அந்த கும்பாபிஷேகத்திற்கு சிவபெருமானை கலந்து கொண்டதாக ஒரு ஐதீகம். முனை அடுவார், இவரது பெயரின் பொருளே போரில் போராடுபவர் என்று அர்த்தம். முனை அடுவார்னா ஒரு கூலிப்படை வீரர் என்றும் கூறலாம். இவர் சிப்பாயாக வணிக ரீதியாக தான் அவர் பணிபுரிஞ்சு அந்த வருமானத்தை பயன்படுத்த ஏழை எளியவர்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் உணவளித்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்புவார். கடற்சிங்க நாயனார், கடற்சிங்க நாயனார் பல்லவ மன்னன், தீவிர சிவபக்தர். இவர் மிகவும் தீவிரமான சிவபக்தராயிருந்ததன் காரணமாகத்தான் ஒரு தடவை கோயிலில் தெய்வத்திற்காக சமர்ப்பிப்பதற்காக வைக்கப்பட்ட பூவை அவரது மனைவி வந்து முகந்து பார்க்க முயன்றபோது அவர் மனைவினுடைய மூக்கையும் வெட்டார், கையையும் வெட்டார் என்று வரலாறு கூறியிருந்தார். இடங்கழி நாயனார், தென்னிந்தியாவின் செல்வ செழிப்பான மன்னரான இடங்கழி துவாரகையின் யாதவர்களுடைய வழித்தோன்றலாக கருதப்படுகிறது. இவர் சிறந்த சிவபக்தர். சக பக்தர்களுக்கு உணவு பரிமாற விரும்பி மன்னனினுடைய தானிய களஞ்சியத்தில் திருடும்போது பிடிபட்ட ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தின் மூலமாக அவர் என்ன பண்ணார், அவரை விடுவிச்சு நமக்கு எதுவும் சொந்தமானதில்லை, எல்லோருக்கும் நம்ம வாரி வழங்க வேண்டும் என்று பக்தர்கள் தனதுக்கு தானிய களஞ்சியத்திலிருந்து எல்லா பொருளையும் எடுத்து அன்னதானம் செய்ததாக வரலாறு இருக்கிறார். சிறுந்துணை நாயனார், சிறுந்துணை நாயனார் வந்து தியாகராஜ கோயிலில் பல்வேறு சேவைகளை செய்தவர். ஒரு முறை அந்த நாட்டு மன்னன் காசர் சிங்காவும் அவரது அரசியும் சிவனுக்கு மரியாதை செலுத்த வந்தனர். சிவபெருமானுக்கு பலவிதமான மலர்கள் வந்து பிரசாதமாக பயன்படுத்துவதற்கு குவிக்கப்பட்டிருந்தது அந்த கோயிலில். அப்போ அந்த பக்கம் வந்து அந்த அரசு என்ன பண்ணுறாங்க, அந்த தெய்வத்துக்கு வைத்து அந்த பூவை மோந்து பார்க்குறாங்க. அப்படி மோந்து பார்த்துட்டு ஒரு கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறாரு, அந்த அரசினுடைய மூக்கையே வந்து அறுத்துடுறாரு. அந்த அளவுக்கு சிவ தொண்டு. புகழ் துணை நாயனார், புகழ் துணை ஒரு குறிப்பிட்டத்தக்க நாயனார், ஒரு சிவபக்தர். ஏன்னா எல்லா முரண்பாடுகளையும் மீறி இவர் சிவலிங்கத்திற்கு தினமும் நீர் பிரசாதமாக வழங்கியதே அறியப்படுகிறது. என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அப்போ அபிஷேகம் பண்ணிட்டு வருவார். அவருடைய ஊரில் பஞ்சம் ஏற்பட்டு லிங்கத்திற்கு தண்ணீர் கொடுக்க முடியாமல் தவித்த பொழுது சிவபெருமான் ஒரு அற்புதத்தை செய்தார். தம்மை அதாவது நீர் அபிஷேகத்துக்காண்டி லிங்கத்துக்கு நீராட்டுவதற்கும் ஒவ்வொரு நாளும் சிவபக்தருக்கு ஒரு பொற்காசு கொடுத்ததாக வரலாறு கூறப்படுகிறது. கோட்புலி நாயனார், கோட்புலி நாயனார் ஒரு சோழ மன்னனின் தளபதியாக இருந்தார். அவர் வந்து தாராள மனப்பான்மை, வீட்டிலே பெரிய நிற்கலஞ்சியை வச்சு அது மூலமாக சிவனடியார்களுக்கு உணவளித்து வந்தார். ஒரு சமயம் போருக்கு செல்வதன் முன்னிட்டு என்ன பண்ணார், வீட்டில் வந்து சிவனடியார்களை அதை கொடுங்க சொல்லிட்டு போகிறார். அப்போ போகும்போது அவருக்கு வந்து பஞ்சம் ஏற்பட்டது அந்த நாட்டில். அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவனடியார் கொடுக்காம தானே எல்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்க. வந்து பார்த்தா அவருக்கு பயங்கர கோபம் வந்து அவங்கள சொந்தக்காரங்க எல்லாருமே வெட்டி வீழ்த்துறாரு. சின்ன பச்சை குழந்தை கூட பார்க்கல, ஏன்னா அதை சாப்பிட்டு அந்த பாலை குடிச்சுதான் சொல்லிட்டு அதையும் கொள்றதா வரலாறு இருக்கிறது. பூசலார் ஒரு சிறந்த சிவபக்தர். சிவனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற தீவிர ஆசை அவரிடம் இருந்தது. ஆனால் அதற்கான பணம் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ண, மனசுக்குள்ளேயே ஒரு கோயிலை உருவாக்கினார். அதே சமயம் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் இருக்க மன்னனும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் ரெடி ஆகிட்டு இருந்தது. அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, போது நான் வந்து பூசலாருடைய கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறதாக வரலாறு கூறப்படுகிறது. மங்கையர்க்கரசி நாயனார், மங்கையர்க்கரசி வந்து சோழனுடைய இளவரசி மன்னனுடைய இளவரசியாக பிறந்து பின் நாயனாராக கருதப்படுகிறார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தி. தன் குடிமக்கள் மத்தியில் சைவ சமத்தை பரப்பியவர், மகத்தான மரியாதை பெற்றவர். இவ் அன்றைய மதுரை மன்னனாக இருந்த நின்றசீர் நெடுமாற நாயனாருடைய மனைவி. அவரும் ஒரு நாயன்மார். நேச நாயனார், நேச நாயனார் ஒரு நெசவு தொழிலாளி. தினமும் தியானத்தில் இருப்பார், எப்போதும் தியானத்திலே மூழ்கியிருப்பார். சில பக்தர்களுக்கு தான் நெய்த ஆடைகளை பரிசாக அளிப்பதாகவும் வரலாறு கூறப்படுகிறது. கோ செங்கட் சோழ நாயனார், கோ செங்கட் சோழ நாயனார் வந்து திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோயிலை கட்டினார். இது திருச்சியில் புகழ்பெற்ற சிவன் கோயிலாகும். இவர் அதை ஒரு நாவல் பழ மரத்தின் கீழ் கட்டினார் என்று கூறப்படுகிறது. திருநீல கண்டத்து யாழ்ப்பாணர், திருநீல கண்ட யாழ்ப்பாணர் ஒரு தமிழ் பாண சமூகத்தை சேர்ந்து சுற்றி திரியும் இசைக்கலைஞராவார். மேலும் இவர் யாழ் என்று அழைக்கப்படும் பண்டைய இந்திய வீணையை வாசிப்பதில் பிரபலமானவர். தாழ்த்தப்பட்ட ஜாதி என்பதால் அவரால் கோயில்களில் நுழைய முடியவில்லை. யாழ்ப்பாணர் ஒருமுறை திருவாரூர் சென்று அங்குள்ள தியாகராஜர் கோயிலுக்கு வெளியவே யாழ் வாசித்தார். அப்போ என்ன பண்ணார், சிவபெருமான் தனக்காக அவர் வந்து வடக்கு வாசல் வழியாக அவரை உள்ளே அழைத்து அங்கே சிவபெருமானுக்கு
யாழ் வாசித்தார். சடைய நாயனார். சடைய நாயனார் மிகவும் குறிப்பிடத்தக்க நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரனுடைய தந்தையாவார். அக்காலத்தில் அரசனான நரசிங்கமுனையார் குழந்தையைக்கு தத்து கொடுத்தார். ராஜா பெற்றோரை அணுகி கேட்டதன் மூலமாக அவர் தன்னுடைய மகனையே தத்து கொடுத்தார். அவர்கள் சிறிதும் தயங்காமல் குழந்தையை அரசரிடம் ஒப்படைத்தனர். இசை ஞானியர். இவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாய். அதன் மூலமாக இவர் வந்து நாயன்மார் 63 நாயன்மார்கள் ஒருவராக பிற்காலத்தில் நபி நந்தி அடிகள் மூலமாக சேர்க்கப்பட்டார். இவரும் இவருடைய கணவரும் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. சுந்தரருக்கு திருமணம் நடக்கவிருந்த போது சிவபெருமான் என்ன பண்ணுறார், முதியவராக வேடமிட்டு அவர் வந்து நீ எனக்கு அடிமை, நீ எப்படி திருமணம் செய்யப்போகுது அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன பைத்தியமா உனக்கு, பித்தனா அப்படின்னு அழைக்கிறாரு. அந்த முதியவர் என்ன பண்ணார், நீ எனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்த அந்த உள்ளச்சுவடியை சுந்தரர்கிட்ட காட்டுறாரு. இதனால் சுந்தரனுடைய திருமணம் நிறுத்தப்படுகிறது. பின்பு அவர் தன்னை யார் என்று உணர்ந்து ரொம்ப வந்து சிவபெருமான் மீது பித்தன் என்று அழைத்து முதல் வரி எடுத்து அவர் பாட ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி தான் இவருடைய வரலாறு. பின்பு இவர் வந்து இந்த தேவாரத்தை இயற்றியவரும் இவர் தான். திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்டரும் அவரது மனைவியும் திருமணமாகிய போதிலும் பிரம்மச்சாரியாகவே இருப்போம் என்று சபதம் எடுத்த பிறகு நித்திய இளமை பாக்கியம் சிவபெருமானால் பெற்றனர் என்பது வரலாறு. இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனார் சபதம் எடுத்ததன் பேரில் தன்னிடம் உதவி நாடி வரும் எவரையும் ஒருபொழுதும் இல்லை என்று சொல்ல மாட்டார். அதே மாதிரி சிவனே பக்தரின் வேண்டுதல் வந்து அவர் வந்து உன் மனைவியே எனக்கு தா என்று சொல்லும்பொழுது மகிழ்ச்சியுடன் தனது மனைவியை அவருடன் அனுப்பி வைக்கிறார். இதுதான் வரலாறு. இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி மாறநாயனார் தனது சக பக்தர்களிடம் கொண்டிருந்த பக்தியானது தனக்கு பசித்தாலும் முதல் பக்தர்களுக்கு உணவு கொடுத்து பின்பே அவர் உண்பார். இந்த மாதிரி உணவளிப்பதில் தீவிரமான ஒரு சிவபக்தர் இளையான்குடி மாறநாயனார். மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார் சிவனுடைய அடையாளத்தை கண்டால் கூட அவ்வளோ சிவபக்தியோடு இருப்பாராம். அந்த நிலையில் அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது சிவபக்தனான மாறுவேடம் கொண்டு அவனை அழிக்க வந்தவரிடம் சந்தோஷமாக என் உயிரை எடுத்துக்கொள் என்று சொன்னவர். விரல் மீண்ட நாயனார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். இவர் வந்து சிவனை விட சிவன் அடியார்களுக்கு தொண்டு புரிவது அவ்வளோ அலாதியான பிரியம் இவருக்கு. ஒரு சமயம் சுந்தரர் இவர் வந்து சிவரை பார்க்காமல் சிவனடியார்களை பார்க்காமல் சிவனை செல்ல நேரிடும்போது அலாதியான கோபம் கொண்டார். பின்பு சுந்தரர் மூலமாக தில்லைவாழ் அந்தனத்தம் அந்தனருக்கு அடியேன் என்ற பாடல் இவர் மூலமாக பாடப்பட்டது. அமர் நீதி நாயனார். அமர் நீதி நாயனார் பணக்கார வணிகராக இருந்தாலும் சிவனிடம் அதிக சிவபக்தி கொண்டவர். அவர் வந்து வரலாறுனா தன் செல்லும் எல்லாம் போதாது என்று ஒரு சிவனுக்காக தன் உடமையே அர்ப்பணிக்கும் அளவுக்கு இவருடைய சிவத்துண்டு சிவபக்தி இருக்கும். எரிபக்த நாயனார். எரிபக்தர் ஒரு தீவிர சிவபக்தர். இவர் வந்து சிவபக்தர்களுக்கு தீங்கு வராமல் காக்க தெரிந்தவர். எப்பொழுதும் கோடாரியை ஏந்தியபடியே இருப்பார். ஒரு யானையிடமிருந்து சிவபக்தரை கடுமையாக போராடி சிவபக்தரை மீட்டார். இறுதியில் மன்னனுடைய கோபத்துக்கு ஆளானாலும் அதற்காண்டு தன் உயிரை கொடுக்க கூட அவர் தயங்கவில்லை. ஏனாதி நாயனார். ஏனாதி நாயனார் திறமையான வாள் வீரராக புகழ் பெற்றவர். ஏனாதி நாடு தன்னுடைய வாளில் வந்து அபரிவிதமான தேர்ச்சி பெற்றிருந்தார். சிவபக்தரை போல பாசாங்கு செய்யும் ஒரு எதிரியை எதிர்கொள்ளும் பொழுது கூட அவர் சிவபக்தர் என்று சொல்லிட்டு அவரை வந்து உயிரை வந்து பாதுகாத்து தந்தார். அவரோட போரிடலை. அண்ணப்ப நாயனார். தென்னிந்தியாவை சேர்ந்த சிவபக்தர்கள். இவர் வந்து தென்னிந்திய வரலாற்றுக்களிலே இவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தென்னிந்தியாவில் சிவபக்தர் இவர். இவர் ரத்தம் தோய்ந்த சிவலிங்கத்தை கண்டதும் ஒரு குழந்தை போன்ற உணர்ச்சியால் தனது இரண்டு கண்களையுமே சிவனுக்காக அர்ப்பணித்து பார்வை இல்லாமல் வாழவும் தயாராக இருந்ததாக வரலாறு கூறப்படுகிறது. குங்குல்ய நாயனார். குங்குல்ய நாயனார் சிவனுக்கு எப்போதும் தூபக்குச்சிகளை குங்குலியங்களை வழங்குவது தான். அவர் டெய்லி கோயிலில் போய் குங்குலியம் போட்டுவார், அதாவது தூபம் போட்டுவார். இந்த இதுக்கு தன நெருக்கமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எந்த உதவி வேணாலும் பண்ணுவார். அதனால தான் இவருக்கு வந்து குங்குலிய நாயனார் பெயர். மானா கஞ்சார நாயனார் அப்படின்னு பேர். இக்கதையில் வரும் மானா கஞ்சார சிவபக்தர் ஒருவன் வேண்டுதலுக்கு இணங்க அவரது மகளின் தலைமுடியை வெட்ட தயாராக இருக்கிறார். அதுவும் அவளுக்கு திருமணம் நடைபெற்ற அன்று. அரிவட்டாய நாயனார். அரிவட்டாயர் சிறந்த சிவபக்தர். தன் அறிவாளை கொண்டு தனது உயிரை மாய்த்து கொள்ள தயாராக இருந்தார். ஏனெனில் குறிப்பிட்ட நாளில் அவரால் தினசரி உணவை சிவனுக்கு கொடுக்க முடியவில்லை. அதனால் அவர் வந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ள தயாராக இருந்தார். ஆனாய நாயனார். மாடு மேய்ப்பவரான ஆனாய நாயனார் கொன்றை மரத்தடியில் தனது புல்லாங்குழலில் பஞ்சாட்சர மந்திரத்தை நமச்சிவாய வாசித்த போது பறவைகள் விலங்குகள் தென்றல் மற்றும் கடல்கள் கூட அமைதியாக இருந்தது அப்படின்னு வரலாறு கூறுகிறது. மூர்த்தி நாயனார். மதுரையைச் சேர்ந்த மூர்த்தி நாயனார் தினமும் சிவலிங்கத்தின் மீது சந்தனத்தை பூசி தனது பக்தியை வெளிப்படுத்தினார். ஒருமுறை அவருக்கு சந்தனம் கிடைக்காத போது அவர் தனது
சொந்த சதை மற்றும் இரத்தத்தாலே பசை தயார் செய்ய முற்பட்டார் என்று வரலாறு கூறுகிறது. முருகநாயனார் தினமும் காலையில் சிவனுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது மலர்களை பறித்து கொண்டே அவர் வந்து மந்திரங்கள் சொல்லி பூக்களை பறிப்பார். சிவனுக்கு அவர் வந்து அர்ச்சனை பண்ணுவார். எளிமையான ஒரு வழிபாடு இவருடைய. உருத்திர பசுபதி நாயனார் இவர் வந்து தினமும் காலையில் கழுத்தளவு தண்ணீரில் ஆழமாக மூழ்கி ருத்ர ஜபம் செய்து சிவனை புகழ்ந்து ஒரு பாடலை பாடுவார். நந்தனார் அக்காலத்திலிருந்தே கடுமையான ஜாதி அமைப்பில் நந்தனார் தீண்டத்தகாதராக கருதப்பட்டார். அவரால் கோயிலுக்கு போக முடியலே ரொம்ப வருத்தம். ஒரு முறை ஒரு சிவன் கோயிலுக்கு வெளியில் போய் தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணும் நந்தி மறைக்குது. அவரால் சிவனை பார்க்க முடியல. அப்போ நந்தி சிலை கொஞ்சம் நகர்ந்து அவருக்கு வந்து பார்க்க வழிபடுகிறது. அருமையான ஒரு சிவபக்தர். இவருக்கு திருநாளை போவார் என்று இன்னொரு பெயரும் உண்டு. இவர் சிதம்பரத்தில் போய் நடராஜ பெருமாளை தரிசிக்க போகும்போது திருநாளை நாளைக்கு போகிறேன் நாளைக்கு போவேன் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதனால் இவருக்கு திருநாளை போவார் என்று பெயர். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இந்த நாயனார் தன்னுடைய சக பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவே எதையுமே செய்ய தயாராக இருப்பாராம். இந்த கதையில் வந்து சக பக்தர்களுடைய துணிகளை துவைக்க முடியாமல் மிகவும் மனமுடைந்து அவர் வேதனையில் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் அளவுக்கு போய்விட்டார். சண்டேஸ்வர நாயனார் சண்டேஸ்வர நாயனார் சிறந்த சிவபக்தர். சிவபக்தர் மிகவும் அப்படியே போனால் ஆழ்ந்து போயிடுவார். தன்னை சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கிறதனே மறந்துடுவார். ஒரு முறை அவர் சிவலிங்கத்திற்கு தினசரி பால் பிரதமாக வந்து அபிஷேகம் பண்ணுவார். அந்த இதில் வந்து ஈடுபட்டிருக்கும்போது தன் தந்தையை வந்து அவரை அழைக்க வந்தது கூட அவர் ஒரு இடையூறாக கண்டார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவரை கொல்ல துணிந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநாவுக்கரசர் சுவாமிகள் அப்பர் மிகவும் பிரபலமான நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் மூவரில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். இவருடைய பாடல்கள் புகழ்பெற்ற தேவாரங்களாகவும் கருதப்படுகிறது. சிவனை தரிசனம் செய்வதற்காக இவர் கைலாயத்திற்கு பாத யாத்திரையாக பயணம் செய்த போது நிகழ்ந்த கதை இது. நடக்க முடியாத போது ஊர்ந்தே சென்றார். தரிசனம் பெறுவதற்காக உயிரையும் துறக்க தயாராக இருந்தார். குலசிறை நாயனார் இவர் வந்து மதுரை மன்னருக்கு பிரதம அமைச்சராக இருந்த குலசிறையார். பரவலாக அப்போ சமணர்களுடைய செல்வாக்கு வந்து இருக்கும்போது அதை தூக்கி எறிந்து சைவ சமய முக்கியத்துவம் பெற இங்கு வந்தார். இந்த கதையில் வந்து சமணர்களுடைய சவாலுக்கு பதிலளிக்கும் விதமாக புனல் செய்வதில் ஞான சம்பந்தருக்கு உதவுவதாக காட்டப்படுகிறது. அவருக்கு சிவனை பற்றிய தனது கவிதைகளுடன் கையெழுத்து பிரதிகளையும் அடக்கினார். மேலும் அவை முழுகாமல் அதிசயமாக எதிர்கரையை வந்தடைந்தன. திருமழலை குறும்பநாயனார் இவர் வந்து சுந்தரனுடைய தீவிர பக்தர். எளிமையாக இருப்பார், பக்தி மார்க்கம் இருப்பார், ரொம்ப சிக்கனமான பக்தி வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் அதாவது காரைக்காலை சேர்ந்த மரியாதைக்குரிய தாய் அப்படின்னு சொல்லலாம். மூன்று பெண் நாயன்மார்களில் சைவரும் ஒருத்தர். இவர் வந்து கணவரிடம் பக்தி கொண்டவர், அதே மாதிரி சிவபெருமானிடம் அதிக பக்தி கொண்டவர். சிவபெருமானுடைய சோதனையின் காரணமாக மாம்பழத்தை நாள் வந்த ஒரு திருவிளையாடல் தான் இந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு. அவ்வளவுதாங்க 63 நாயன்மார்களுடைய வரலாறு. அவங்களுடைய குரு பூஜை எப்போ, அவங்களுடைய அந்த மாத நட்சத்திரம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதேமாதிரி 63 நாயன்மார்களுடைய வரலாறு ரத்ன சுருக்கமாக நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 63 நாயன்மார்களுடைய யார் தொகுத்தாங்க எப்படி தொகுத்தாங்க எல்லாத்தையும் பார்த்தோம். 64வது திருவள்ளுவர் நாயன்மார் சொல்லிட்டு அவரையும் கொண்டாடுறதா நம்ம வந்து இந்த பதிவில் போட்டிருந்தோம். ரொம்ப அருமே சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த விஷயத்தை கேட்கும்பொழுதே. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பார்ப்போம், கேட்போம், பேசுவோம், செய்வோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.